ஹாய் ஆல், வெல்கம் டு 2050 விலாக்ஸ். நான் இன்றைக்கி இந்த சீட்லாம் எது கையில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் தம்பி தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் கிஸ்டி தான் ஆட போகிறோம். அதுக்கான சீட்டு தான் இது. இந்த சீட்டில் என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டுனா, இங்கே இருக்கிறவங்களோட பேர் தான் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, இப்போ யாருக்கு அவங்க பேர் வருதோ அந்த பேரில் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்மஸ் கிஸ்டி கேமு. இது நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. வாங்க, நம்ம சீட்டை குளிக்கு போட்டலாம். எனக்கு இப்போ ஒரு நேம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த நேமில் உள்ளவங்களுக்கு வந்து நான் இப்போ கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். அதான் இந்த கேமோட இது. கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வந்து யார் யாருக்கு அவங்கவுங்களோட நேம் வந்துச்சோ அவங்களோட நேமில் வந்தவங்களுக்கு வந்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ அவங்க அவங்கவுங்களோட கிஃப்டில் வந்து எடுத்துக்கோங்க, எல்லோரும் எடுத்துக்கோங்க, கிஃப்ட் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாருமே நேம் வந்தவங்களுக்கு வந்து கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்களோட கிஃப்ட்லாம் எல்லாருமே கையில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து யாரோட நேம் வந்துச்சோ அவங்களுக்கு வந்து அவங்கவுங்க கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அஸ்மா ஸ்டார்ட் பண்ணுவா. அஸ்மா ஸ்டார்ட் பண்ணு. இப்போ உனக்கு யாரோட பேர் வந்துச்சு? எனக்கு வந்து லத்தீஃபாவோட பேர். லத்தீஃபா, இதை பார்த்தா உனக்கு என்ன கிஃப்ட் மாதிரி தெரியுது? பார்க்க ஸ்லிப்பர் பெட்டி மாதிரி இருக்கு. ஸ்லிப்பர் பெட்டி? சரி, ஓப்பன் பண்ணி பாரு என்ன கிஃப்ட்னு சொல்லி பார்ப்போம். பார்க்கவே ஸ்லிப்பர் பெட்டி மாதிரி இருக்கு. என்னதுன்னு ஓபன் பண்ணி பாப்போம். உள்ள ஷூ இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. என்னது ஷூ கிடையாது, நான் வாங்கணும்னு நினைச்சேன், கடைசியில இவளே வாங்கி கொடுத்துட்டா. நன்றிகள். யாரோட நேம் வந்து லதி உனக்கு? எனக்கு வந்து அஸ்மா பேர் வந்துச்சு. ஓ, அவங்களும் மாறி மாறி வந்திருக்கு. சரி, நீ என்ன அஸ்மா, உனக்கு பாக்கறதுக்கு என்ன கிஃப்ட் மாதிரி தெரியுது இதுல? இத பாக்க ஷூ பெட்டி மாதிரி இருக்கு, ஆனா என்ன இருக்குன்னு தெரியல, பாப்போம். இது நான் நினைச்ச மாதிரியே ஷூ தான், நான் எடுத்த மாதிரியே அவளும் எடுத்திருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. ஆசியா, உன்னோட சைல்ட் யாரு? என்னோட சைல்ட் நீ தான். ஆமா. இது என்ன கிஃப்ட்? தெரியல, நீனே பேசினார். இது பார்க்க எப்படி இருக்குன்னு என்னன்னு கெஸ் பண்ண முடியல. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேண்ட் எடுத்திருக்கா, சூப்பராக இருக்கு பார்க்கவே. எனக்கு பிடிச்ச கலர், நல்லாயிருக்கு. தேங்க்யூ. என்னோடய சைல்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுபேர் தான் என்னோடய சைல்டு. அவனுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்றேன். பிடிச்சிருக்கா? ஆ, புரிஞ்சிருக்கு. கலர் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. உன்னோட சைல்ட் யாரு? என்னோட சைல்ட் சல்மா. கூட உனக்கு தாங்கோ. சட்டை எப்படி இருக்கு? சட்டை நல்லா தான் இருக்கு. நான் எடுக்கணும்னு நினைச்சேன், என் தம்பி எடுத்து தந்துட்டான். நன்றி. என்னோட சைல்ட் வந்து அன்பு தங்கச்சி. அவளுக்கு கண்டு ஒரு கிஃப்ட். என்ன கிஃப்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஷூ பெட்டி நினைக்கிறேன். ஷூ இல்லைன்னா ஸ்லிப்பர் பெட்டியா இருக்கும். வாங்க பாக்கலாம். மாதிரியே ஷூ பெட்டி தான் என்னன்னு பாக்கலாம். எனக்கும் ஷூ தான் வந்துருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். நாங்கள் இந்த கேம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கொண்டாடுறோம். ஆனால் இதுவே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் இந்த கேம் விளாண்டுருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.